பொதுவான வாழ்க்கை ஏப்ரல் 19, 2023. நமது மூளையில் சுரக்கின்ற இரசாயனங்களை பற்றி பார்ப்போமா? ஏன்னா இது கூட நம்மளுடைய மனநிலைக்கு ஆதாரமாக இருக்கின்றன. அதில் முதல்ல சொல்லப்படுவது டோபோமின் என்ற ஒரு சுரப்பம். இது வந்து வெகுமதி சுரப்பி என்றும் கூறப்படுகின்றது. நாம் ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் பொழுதோ அல்லது நம்ம வெற்றியை அடையும் பொழுதோ நாம் அடைகின்ற ஒரு மகிழ்ச்சியின் போது தான் இந்த டோபோமின் சுரக்கின்றது. நிறைய பேர் இந்த மது வகைகளுக்கு அடிமை ஆகிறாங்க அப்படின்னா இந்த டோபோமினுடைய சுரப்பை பொறுத்து தான். முதல்ல கொஞ்சம் அவங்க மருந்தை அருந்தும் போதே டோபோமின் சுரக்க ஆரம்பிச்சிடும், அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அதே கொஞ்சம் நாளான பிறகு அந்த அளவு அதிகமாகி கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க அடிக்ட் ஆகிடுறாங்க. இந்த டோபோமின் என்பது நம் மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு வெகுமதி சுரப்பு என்று கூட கூறலாம். இரண்டாவதாக ஆக்சிடோசின் என்று சொல்லப்படுகின்றது. இது எப்படின்னா, அன்புக்காக இயங்கும் பொழுது நம்ம பிரெயினானது இது சுரக்கின்றது. அன்பை நாம் பரிமாறிக்கொள்ளும் பொழுது இதை வந்து காதல் சுரப்பி என்று கூட கூறுகின்றார்கள். ஆக நாம் சில நேரத்தில் பிறரை நாம் கட்டி தழுவும் போதோ அல்லது குழந்தைகளை நாம் கொஞ்சும் பொழுதோ இந்த சுரப்பி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது. அதனால் இது கூட நம்ம பிரெயினில் தான் சுரக்கின்றது. மூன்றாவது செரட்டோனின் என்று கூறப்படுகின்றது. அதாவது இதை மைண்ட் ஸ்டெபிலைசர் என்றும் கூறுகின்றார்கள். நம்ம மைண்டை சமநிலையில் வைக்கிறதுக்கு இந்த செரட்டோனின் அவசியமாக இருக்கின்றது. இது கூட எப்பப்போ சுரக்கின்றது, எப்படி சுரக்கின்றது என்பதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றோம். இறுதியாக நான்காவதானது எண்டார்ஃபின். எண்டார்ஃபின் என்பது ஒரு வலி நிவாரணி என்று கூறப்படுகின்றது. நாம் உடற்பயிற்சி செய்யும் பொழுதோ அல்லது நம்ம சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டோ சன்பாத் எடுக்கும் பொழுதோ அல்லது ஒரு ஓட்டத்துக்கு நம்ம தயாராகும் பொழுது தான் இந்த சுரப்பியானது தன்னுடைய காரியத்தை ஆற்றுகின்றது. ஆக நம்மளுடைய மனநிலைக்கும் இந்த பிரெயின் உருவாக்குகின்ற இந்த இரசாயனங்களுக்கும் நேரடியான தொடர்பு இருக்கின்றது. ஆக நாம் எம்முறையினால் இதை நம்ம நமக்குள்ளே சுரக்க வைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சி நிறைந்ததாக நிச்சயமாக நம்மளால் அமைத்து கொள்ள முடியும். உதாரணமாக இந்த முதலில் கூறிய டோபோமின் என்ற வெகுமதி ஒரு இரசாயனமானது நமக்கு முதல்ல ஒரு கம்ஃபர்ட் அனுபவம் செய்ய வைக்கின்றது. அதற்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு நல்ல பாட்டை கேட்கும்போது, அதாவது நாம் விரும்புகிற பாடலை நாம் கேட்கும்போது அல்லது பாடும்போது கூட இது சுரக்கின்றது. இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுய பராமரிப்புக்காக நாம் எதை ஒன்று செய்தாலும் இது அதில் செயல்படுகின்றது. அதில் தான் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, தியானத்தை பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சுய பராமரிப்பின் மீது முழு கவனம் கொடுக்கின்றார்கள். அதாவது அதிகாலையிலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் தங்களுடைய எண்ணங்கள், தங்களுடைய பேச்சுகள், தங்களுடைய சம்பந்தங்கள் அனைத்திலையும் அவங்க கவனத்தை கொடுத்து அந்த சுய பராமரிப்பை அவரை கண்காணித்து கொண்டே இருக்கின்றார்கள். அதனால தான் அவங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்பதும் இருக்கின்றது. அதே மாதிரி செரட்டோனின் என்பது ஒரு வலி நிவாரணி இல்லாமல் அது நம்மளை மனநிலையை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் மைண்ட் ஸ்டெபிலைசர் என்று கூட கூறுகின்றார்கள். ஆக நம்மளுடைய மனதில் எப்படிப்பட்ட நிலையை நாம் வைத்து கொள்கின்றோம், அதுவும் குறிப்பாக தியானத்தின் பொழுது, சுய உரையாடலின் போது, செல்ஃப் டாக்கிங் செய்யும் போதும் கூட சரி, இல்லை அஃபிர்மேஷன்ஸ் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதர் பொறுத்து தான் இந்த செரட்டோனின் என்பது கூட சுரக்குகின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை நாம் பெறும்போது கூட நம்மளுள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸு இந்த சோஷியல் மீடியாவில் அடிக்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இரண்டாவது கூறப்பட்ட ஆக்சிடோசின் என்ற ஒரு சுரப்பு தான். இந்த ஆக்சிடோபின் சுரக்கும் பொழுது அவங்க ரொம்ப தங்களை மகிழ்ச்சியாக விரும்புகின்றார்கள். அதனால்தான் மெசேஜை உடனே பார்க்க வேண்டும், இல்லை நாம் மெசேஜுக்கு பதில் கொடுக்க வேண்டும், இல்லை எவ்வளோ பேர் நம்மளுடைய விஷயத்திற்கு கருத்திற்கு எஸ் போடுறாங்க அல்லது அதை பெஸ்ட் என்று சொல்லுகின்றார்கள் என்று நம்ம இயங்க ஆரம்பித்து விடுகின்றோம்.
ஆக இந்த ஒரு சுரப்பி கூட நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக உறவு முறைகளில் நாம் இணக்கத்தை கொண்டு வருவதற்காக. அதே நிலையில் நம்மளுடைய செரட்டோனின் என்பது நம்மளுடைய மைண்ட் ஸ்டெபிலைசர். எப்படி என்றால், நாம் எதிர்மறையான எண்ணங்களையோ அல்லது எதிர்மறையான சம்ஸ்காரங்களையோ உடையவராக இல்லாமல், எது எப்படியோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு உடையவராக இருக்கும்பொழுது தான் தாமரை மலருக்கு சமமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடிகின்றது. அந்த தாமரை சேத்துல முளைச்சாலும் சேர் ஒட்டாமல் இருக்குது, தண்ணியிலே இருந்தாலும் அது தண்ணியால் நினைக்கப்படாமல் இருக்கின்றது. தண்ணீரை நம்ம தேவையில் விட்டோன்னா அது உருண்டோடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி தான் இந்த செரோட்டோனின் கூட நம்மளுடைய மனநிலையில் சமன்பாடு, பேலன்சிங் ஆக்ட்ஸ் ஆஃப் லைஃப் என்று கூறுகின்றோம். அவைகளில் நாம் கொண்டு வரும்போது இது அதிகமாக சுரக்கின்றது. அதனால் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கின்ற அனுபவத்தை நாம் பெறுகின்றோம். ஏன்னா அனுபவம் பெறுகின்ற இந்த உயிர்ப்பு சக்தியான ஆத்மா தனது கண்ட்ரோலை இந்த உடலில், அதுவும் குறிப்பாக பிரெயின் மூலமாகவே உடல் முழுவதும் கட்டுப்பாடுகளை கொண்டு வருகின்றது. ஆக நாம் எந்த ஒரு ஸ்தூலமான செயல்களை செய்ய வேண்டுமானாலும் அதனுடைய கட்டளையை பிரெயினிடமிருந்து தான் பெறுகின்றன. எப்படி ஒரு பொருளை தொட்டா சுடுங்கும்போது அந்த கையை நாம் உடனடியாக எடுத்துக்கொள்கின்றோமோ, அந்த கட்டளையை அளிப்பது கூட நமக்கு பிரெயினாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் பிரெயின் என்பது ஒரு கண்ட்ரோலிங் ரூம்னா, ஆத்மா என்ற இந்த உயிர்ப்பு சக்தியானதுதான் இதை இயக்கி கொண்டே இருக்கின்றது. ஆக நாம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்தோம், அதை தான் சொர்க்கம் சொல்கிறாங்க, வைகுண்டம் சொல்கிறாங்க, பகிஸ்தின்னு சொல்கிறாங்க. அங்கே அனைத்து விதமான செல்வங்கள் மட்டுமல்ல, நம்மளுடைய மனநிலை ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கின்றது. அங்கே நெகட்டிவிட்டிஸ் இல்லாத காரணத்தினால எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கும் நம்ம வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே காமம் கிடையாது, கோபம் கிடையாது, பேராசை கிடையாது, பெரும் பற்று கிடையாது. ஏன் நெகட்டிவாக நம்ம பார்க்க போனோன்னா வெறுப்போ அல்லது காழ்ப்பு உணர்ச்சியோ நம்மகிட்ட இருப்பதே கிடையாது. அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம அனைத்து விதமான ஆரோக்கியம் உருவகமாக பெறுகின்றோம். அது நம்ம ஃபிசிக்கல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மென்டல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சோஷியல் அமைப்பினுடைய காரணமாக இருக்கக்கூடிய சமன்பாடை கூட நம்ம பெற முடிகின்றது. ஆக நாம் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கான சுய பராமரிப்புக்கான காரியங்களை நாம் செய்யும்போது கூட ஆட்டோமேட்டிக்காக இந்த சுரப்பு என்பது தன்னுடைய வேலையை செய்கின்றது. ஆக சில நேரத்தில் வலியினுடைய நிவாரணியாக இருக்கக்கூடிய எண்டார்ஃபின் கூட இந்த பிரெயின் தான் சுரக்கின்றது. நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்கலாம், ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இல்லையோ, இல்லை ஏதோ ஒரு தாக்கம் நம்ம மேலே ஏற்படும் போது, அதாவது இந்த உடலில் ஏற்படும் போது உடனடியாக அந்த வலியை நம்ம ஃபீல் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா பிரெயின் உடனடியாக இந்த எண்டார்ஃபினை சுரந்து விடுகின்றது. ஆக அந்த உடலில் கூட, அந்த அமைப்புகளில் கூட எத்தனை விதமான ஒரு ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. சில நேரத்தில் நிகழ்வுகளை நினைத்து கூட நாம் அதே மன உணர்வுகளை பெற்று விடுகின்றோம். அதனால் தான் லெட் கோ என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. நாம் எது வரைக்கும் பிறரை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை பெறவில்லையோ, அது வரைக்கும் அந்த நெகட்டிவ் உணர்வுகளையும் நம்மளால் மறக்க முடியாது. ஆக எப்படி நாம் ஒரு கனவுல இருக்கும்போது நினைவாகவே அதை அனுபவம் செய்கிறோம், அது நமக்கு இல்லூஷனாக தெரியவே தெரியாது. ஏன் பெயினை கூட, ஏன் மகிழ்ச்சியை கூட அந்த நேரத்தில் நாம் அனுபவம் செய்கின்றோம். அதே மாதிரி தான் இந்த பிரெயின் கூட அப்பப்போ இந்த நான்கு விதமான ரசாயனங்களை உற்பத்தி செய்து நம்மளை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பர்பஸையும் மீனிங்கையும் கொடுக்கின்றன. அதனால் டோபமின் என்பது ஒரு வெகுமதி ரசாயனம் என்றும், ஆக்சிடோசின் என்பது காதல் ரசாயனம் என்றும், செரோட்டோனின் என்பது மனநிலையை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ரசாயனம் என்றும், எண்டார்ஃபின் என்பது நமது வலி நிவாரணியாக செயல்படுவதையும் நாம் நன்கு அறிகின்றோம். நல்லது.